எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் கதை கேளுங்க மூலியமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம 63 நாயன்மார்களில் ஒருத்தரான கனம்புல்ல நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் யார், இவர் சிவபெருமான் மேலே எந்த அளவுக்கு பக்தி வச்சுருந்தாரு, இவரோட பக்தியின் காரணமாக என்னென்ன செஞ்சாரு அப்படிங்கிறத தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். கனம்புல்ல நாயனார் வந்து வேலூரில் பிறந்தார். அங்கிருந்து வேலூரில் வந்து இவர் வந்து செங்குந்தராக இருந்தார். அதாவது அங்கே வந்து விவசாயம் பண்ணுறத தன்னோட தொழிலாக வச்சுருந்தார். அங்கிருந்து அந்த செங்குந்தர் குல தொழிலை செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இவர் தான் தலைவராக இருந்தார். இப்படி இருக்கும்போது இவருக்கு செல்வ செழிப்பெல்லாம் நல்லா தான் இருந்தது, செல்வாக்கும் இருந்தது. இவர் வந்து சிவபெருமான் மேலே அப்படி ஒரு பக்தி வச்சுருந்தார். எந்த அளவுக்குனா இவர் எந்த அளவுக்கு சொத்து சேர்க்கிறாரோ அந்த அளவுக்கு இவர் அங்கே இருக்கிற எல்லா சிவபெருமான் கோவில்களுக்கும் போய் அங்கே வந்து நீதி ஏற்றுறதை வந்து தன்னோட வழக்கமாக வச்சுருந்தார். அதாவது தன்னோட பக்தியை வந்து தீபமேற்றி சிவபெருமானுக்கு காணிக்கையாக வழங்கிட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆக ஆக இவரோட சொத்து சுகம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுட்டே வந்தது. அப்போவுமே வந்து இவர் விலைக்கேற்ற வேலையை வந்து விடவே இல்லை. எவ்வளோதான் சொத்து குறைஞ்சாலும் தங்கிட்ட இருக்கிற நிலம் வீடு எல்லாத்தையும் விற்று அவருக்கு வந்து தீபம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது தான் வாழ்ந்த ஊர்லேயே தனக்கு இருப்பிடமே இல்லாமல் போன சமயத்தில் இவர் என்ன பண்ணினார்னா சிதம்பரத்துக்கு போயிட்டார். அங்கே போய் அங்கேயும் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற காசை வச்சு சிவபெருமான் கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். இப்படியே போக போக அவருக்கு வேலை இல்லாமல் போக அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா கனம்புல்லு அப்படின்னு சொல்லி புல்கட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெட்டி அதை விற்று அதில் வர காசுக்கு நெய் வாங்கி தீபம் ஏற்றிட்டு இருந்தார். இப்படி போயிட்டு இருக்க சில நாட்கள் என்ன ஆகாச்சுன்னா வறுமை ஜாஸ்தி ஆகும்போது அந்த சமயத்தில் அந்த ஊர் மக்களும் வந்து அந்த வறுமையின் காரணத்தினால அதிகமாக யாரும் இவர்கிட்ட கனம்புல்லே வாங்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் வந்து புல்லை விற்க முடியாமல் தீபம் ஏற்றத்துக்கு காசு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டார். அப்புறம் என்ன செஞ்சார்னா அந்த புல்லையே வந்து தீபமாக ஏற்றலான்னு புல்லை போட்டு ஏற்றுறாரு. ஆனால் என்ன ஆகுது, சீக்கிரமாக புல்லு தான் சீக்கிரமாக எரிஞ்சு போயிடும்ல. அப்படி எரிஞ்சு போனதை பார்த்து இவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிருது. சரி, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட இருக்கிறது இந்த தலைமுடியும் இந்த உடலும் தான், இதையவே வச்சு நான் சிவபெருமானுக்கு தீபமாக ஏற்றுறேன்னு தன்னோட தலைமுடியவே கொண்டு போய் அந்த தீபத்தில் விடுவார். விட்டு அதை எரிப்பார். இவரோட பக்தியை பார்த்த சிவபெருமான் இவருக்கு காட்சி அளித்து முக்தி கொடுத்ததா இந்த கதையில் சொல்கிறாங்க. இவரை பற்றி நம்ம திருத்தொண்டை தொகையில் கரைக்கண்டான் கலலடியே காப்பு கொண்டிருந்த கனம்புல்லா நம்பிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதியிருக்கிறார். கனம்புல்ல கொண்டு இவர் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றினதுனால இவரை கனம்புல்ல நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக இவர்கள் வரிசையில் வருது கண்ணப்பன் நாயனார். அவரை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.